டீஷர்ட் கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டிலிருந்து, வேற லெவலில். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிஆர் ஸ்குவாட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரைடு தாங்க. ஸோ இந்த ரைடு வந்து ரைடுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன். எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் இருக்கிற தெக்கட்ரான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். எப்பவும் போல் வழக்கம் போல் புல்மென் ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா, புல்மென் ஷோரூம்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் மார்னிங்கே சட்டு போட்டு நில பரப்பிட்டு கிளம்பியாச்சு. 7 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க, மணி போய் பார்த்தீங்கன்னா 7:11 ஆயிடுச்சு. ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த பஞ்சுவாலிட்டி மட்டும் மெயின்டைன் பண்ணவே முடியல, என்னன்னே தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சோலோவாக போகிறதில்ல, என் கூட பில்லினா என் தம்பி வந்துட்டுருக்கான். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வந்துட்டு ரைடுக்கு போயிட்டுருக்கோம். நானும் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பவே முடியலைங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் 7 மணி ஆகிடுது வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது. சரி விருங்க என்ன பண்ணுறது, சீக்கிரம் போய்க்க வேண்டியதா. ஓகே கைஸ், இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் நான் நிறைய டைம் லாக் எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புல்மென் ஷோரூம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சிஆர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஷோரூம் பக்கம் வந்தாச்சு. எத்தனை பேர் வராங்க என்ன எதுன்னு தெரிலிங்க. எந்த மாதிரி ஈவெண்ட்டு எதுவும் எந்த ஒரு தாட்டும் இல்லை நமக்கு, அங்கே போனால் தான் எல்லாமே தெரியும். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஷோரூம், நிறைய பேர் தான் வந்திருக்காங்க. பரவாயில்ல. ஸோ ஃபைனலி ஷோரூம் வந்தாச்சு, நிறைய வண்டி வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வண்டி வந்திருக்கட்டுருக்கு. சிஆர் ஸ்குவாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்மென் ஷோரூமில் தான் இருக்கோம். புல்மென் ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7:30 வந்தாச்சு. ஸோ நம்ம ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க இருக்காங்க, இல்லை கிளம்பியாச்சு. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டிலேருந்து, வேறு லெவலில். என்ன சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இதாக இருந்தாலும் நமக்கு என்ன போட்டு போக வேண்டியதா. இதுதான் என் தம்பி, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாவில் நான் காட்டினதே இல்லை, இந்த டைம் காட்டுறேன். ஸோ பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கீரை போயிட்டாங்க, 2 பேட்சாக போக போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1st பேட்ச் தான் இப்போ கிளம்புது. 2nd பேட்ச் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இனி 5 பேர் வந்துட்டுருக்காங்க. எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு 2nd பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 40 வண்டி பக்கம் வந்துருக்குன்னு நினைக்கிறாங்க. 40 வண்டியில் நம்மளோட வண்டி அங்கே வந்துட்டு இருப்பாங்க. அந்த வெல்கம் டு யூடியூப் சேனல். சார் நம்ப ஓட்டுமா ப்ரோ? ஆ சரி. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியதாங்க, இவங்க கூட சேர்ந்து போக வேண்டியதா. மொத்தமாக நிறைய வண்டி போச்சு. ஸோ அவங்க கூட போகாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியான இவங்க குரூப்பில் தான் போக போகிறோம். போய்க்கலாம். ஸோ அழுத்து பிடிச்சி போயிட்டுருக்கேங்க. அவங்க கூட போயிருந்தா நல்லா குரூப்பாக நீட்டாக போயிருந்துருக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க கூட போகிறதுனால என்னாகுதுன்னா தனியாக சோலோவாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ அது எம்டியா, அதனால இப்படி பூந்து போகிறாங்க. ஸோ இந்த டைமில் கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமுங்களா, அதனால் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும். இதே மார்னிங் நம்ம வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலியாக தான் இருந்துச்சுங்க. நம்ம பாட்டு கழுத்தி பிடிச்சி வந்துட்டோம். ஸோ இந்த டைமில் போகிறதுனால தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க. அது இந்த சிக்னல் இந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, சிக்னல் இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். சிஆர் ஸ்குவாட் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெக்கட்ரான் பக்கம் வந்தாச்சு. 500 மீட்டர்னு காட்டுதுங்க மேப்பு. எங்கே இருக்கு? அட இங்கே தான் இருக்கிறா, இதுக்குள்ளே தான் இருக்கா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டோம். இப்போ கோயம்புத்தூருக்குள்ளேயே இருக்க, எனக்கு எங்கே இருக்குன்னே தெரிலிங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த ஏரியாவுக்கு. ஓப்பா கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்தாச்சு, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓ அவன் அந்த வண்டி எடுத்து தான் நம்ம போகணுமா? நம்ம வண்டியில் அலோவ் கிடையாதா?
உங்களுக்கு பைக் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண இடத்துல கன்சல்டன்ட் இருக்காங்க, யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ். ஸோ உங்களோட புக்கிங் அண்ட் சேல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், என்னோட ஃபியூச்சர் என்ன அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னா நியர்பை ஷோரூம் வந்து விசிட் பண்ணிக்கலாம். ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ, சோ கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரவுண்ட் போக போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு போக போகிறோம் நம்ம. இந்த டயரில் ஏற்ற அவ்வளோ போய் டாஸ்காக இல்லைங்க. Guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரைட் மூணாவது ரைட் போக போறேன் நானு. அந்த கூப்பன்ல நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த ஸ்பீடு வர மாட்டேதுங்க. ஏன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியா இருந்தால் பிரச்சனையே இருக்காது, இன்னொருத்தர் வண்டி கீழே விழுந்து இந்த இடத்துல செம்ம சீன் ஆயிடுங்க. ஸோ அப்படியே அடுத்த ரைடு போக போகிறேன். வேறு லெவலாக இருக்குது. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு நல்லாயிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு அரை நிமிஷம் கூட ஆகிறது இல்லை இந்த ரைடு முடிக்கிறதுக்கு, டக்குன்னு முடிச்சிடுறோம். Thank you.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஓட்ட போகிறோம், ரவுண்ட்ஸ் அடிக்க போகிறோம். எத்தனை ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு போக போகிறோன்னு ஸோ 2வது ரவுண்டு முடிச்சாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3வது ரவுண்டு போயிட்டுருக்கோம். எத்தனை மொத்தம் 5 வண்டி தாங்க. ஸோ விழுந்துட்டாங்களா. அப்புறம் பின்னாடி வண்டி இருக்கு, பின்னாடி தராங்க. கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு ஹோம். வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சுங்க. சின்ன ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஈவெண்ட் தான், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருந்துச்சு. ப்ரோ பாய் ப்ரோ, வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு ஹோம், வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ எந்த ரோட்டில் போகிறதுன்னு தெரில, நீ மேப் போட்டு தாங்க பார்க்கணும். இங்கேருந்து எந்த சைடு பக்கம் எல்லாம் பார்த்துட்டு தானே போக முடியும். ஓகே கைஸ், இதோ நான் வ்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் யோகி.